ஆப்பிள் ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தனக்குத்தானே டெய்லி கேட்டுக்கொண்ட கேள்வி என்னன்னு தெரியுமா? அந்த கேள்வியை வச்சு அவர் மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சாரு, மிகப்பெரிய உச்சத்தை தொட்டாரு. அந்த கேள்வியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நாம கேட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாபெரும் வாழ்க்கையாக மாறுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இவர் பல இக்கட்டான சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையும் டெசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது இந்த மாதிரி கேள்வியை தான் டெய்லி கேட்டுட்ருக்காரு கேட்டிருந்தாரு. அந்ததுனால தான் அவரோட வாழ்க்கையே மாறுச்சு. இந்த கேள்வியை அவர் கேட்டதுனால தான் அவரோட வாழ்க்கையே மாறுச்சு, அவரோட வாழ்க்கையே திசை திருப்பி போட்டுச்சு, அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. அவர் வாழ்க்கையில் நடந்த பல இடங்களில் இந்த கேள்வியை தான் கேட்டார். அந்த கேள்வி என்னென்னா, இன்றைக்கி தான் என்ன வாழ்நாள் கடைசி நாள் அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற கேள்வி தான். பல புதிய முயற்சிகள் எடுக்கும்போதும் புதிய விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் இதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாள் கடைசி இரவு அப்படின்னா நான் என்ன செய்வேங்கிற கேள்வி அவரோட வாழ்க்கையை திசை மாறிச்சுன்னு சொல்லலாம். இந்த கேள்வி தான் ஆப்பிளை வந்து ஆப்பிள் நிறுவனத்தை வந்து உலகளவில் மாபெரும் வளர்ச்சியை அவருக்கு கொடுத்தது. ஆப்பிள் நிறுவனம் மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியை தேர்ந்தெடுத்ததில் கூட இந்த அர்த்தம் நிறைஞ்ச கேள்வியை தான் அவர் உறுதுணையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு யூனிவர்சிட்டி மீட்டிங் ஸ்பீச்சுக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு பெண் வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆனார். அந்த பெண் மீது ஒரு காதல் ஈர்ப்பு ஏற்பட மீட்டிங் முடிஞ்சவுடனே அந்த பெண்ணை சந்திக்கிறாரு. அன்னைக்கு இரவு அந்த பெண்ணோட இரவு விருந்து உண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கும்போது அடுத்ததாக ஒரு பிளான் மீட்டிங், அதாவது பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கிறதுனால அந்த சிந்தனையோடைய அவர் காரை நோக்கி புறப்படுறாரு. காரை நோக்கி பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சிந்தனை வருது, இன்றைக்கி தான் நம்மளோட கடைசி இரவுனால் அந்த பெண்ணை சந்திக்க முடியாமலே போயிடும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் அந்த ஸ்பீச் நடந்த இடத்துக்கே போகிறாரு, ஓடி போகிறாரு. ஓடி போய் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துல அவர்களோட காதல் வந்து மலருது. ஸ்டீவ் ஜாப்ஸ் டெய்லி கேட்டுக்கொண்ட அந்த கேள்வியை மூலமாக நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அதில் செயலில் ஈடுபட மாட்டோம். பல வித பயங்கள் நம்மளை துரத்தும். அந்த சூழ்நிலையில் எல்லாருமே இன்றைக்கி தான் என்னோடய வாழ்நாளில் கடைசி நாள் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டுட்டு துணிச்சலான காரியங்களில் இறங்குங்க. கண்டிப்பாக மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, துணிச்சலான காரியங்களை இறங்கணும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அதை ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்றைக்கி தான் மரணப்படுக்கைங்கிற சூழ்நிலையை நினச்சி கண்டிப்பாக எல்லாரும் துணிச்சலான காரியங்களை இறங்கினா நம்மளோட வாழ்க்கை வந்து மாபெரும் வாழ்க்கையாக மாறும். அப்படி அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கடைசியான சூழ்நிலையில் நம்ம தோற்று போனால் கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம். எந்தவித புது முயற்சியிலையும் ஈடுபடலைன்னா கண்டிப்பாக நம்ம கடைசி காலத்தில் வருத்தப்படுவோம். அதுதான் புது முயற்சிகளில் துணிச்சலோடு இறங்குங்க. மரணப்படுக்கைங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரப்படுத்தும். தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு இன்றைக்கி தான் கடைசி நாளுங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நம்மளோட வாழ்க்கையை தொடங்கணும்னா ஒவ்வொரு புது முயற்சிகள்லேயும் ஒரு தீவிரத்தோட செயலில் இறங்கி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நன்றி. மனித படிகள் ராம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.